ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் விஷயம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறவங்க. நம்ம இந்தியாவிலே வந்து அனீமியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து மோஸ்ட்லி வந்து விமென், அதுவும் வந்து இப்போ டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அனீமியாங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. பட் டீனேஜில் மட்டும் இந்த பிரச்சனை வந்து ஒரு பெண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 5 முக்கியமான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து எப்படி பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதை கண்டுபிடிக்கணும், அண்ட் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதுக்கு சரியான டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் 5 கண்டிஷன்ஸ் நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ் பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு விமனாக இந்த நிறைய பெண்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு அப்புறமா நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சாலோ, இல்லை உங்களுக்கு உங்கள் சார்ந்த அம்மாவோ தங்கச்சியோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஸோ யாருக்காச்சும் இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கைனகாலஜிக்கு போய் பாருங்கள், அதுக்கு தேவையான மெடிக்கல் ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் ஒரு ஜென்ரலைஸ்ட் கண்டென்ட்டாக தான் கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில டைம்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலைஸ்ட் கண்டென்ட் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இன்றைக்கான வீடியோ 5 இம்பார்ட்டண்ட் ஹெல்த் கன்சர்ன்ஸ் தட் அ உமன் ஷுட் செக் வித் அ கைனகாலஜிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பெயின்ஃபுல் பீரியட்ஸ். இது வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அண்ட் மந்த்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அளவுக்கு பேரபிள் பெயின் வந்து எல்லா விமனாலையுமே வந்து தாங்கிக்க முடியும். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இப்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஒரு அளவுக்கு பெயின் இருக்கும் யூஸ்வலாகவே. ஸோ அதுக்கு தாண்டியும் வந்து உங்களுடைய ஒர்க்கு கூட உங்களால் சரியாக பண்ண முடியலை, அந்த அளவுக்கு கிராம்ப்ஸ் இருக்குது, இல்லை இந்த ப்ளீட் ஆகும்போதே வந்து அதிகமாக வலிக்குது, இல்லை நமக்கு நார்மலாக இந்த கிராம்ப் பெயின் இந்த மசில் பெயின் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸையும் தாண்டி ப்ளீட் ஆக ஃப்ளோ ஆகும்போதே வந்து உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ பெயின்ஃபுல் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே போய் ஒரு பெல்விக் ஸ்கேன் எடுத்து பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் அதை நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கனாலே ஃபஸ்ட்டு போகிற விஷயம் வந்து ஒரு பெல்விக் ஸ்கேன் வந்து போவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரைமரி கன்சர்ன் பார்த்தீங்கன்னா வந்து பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி வருதுன்னா நீங்கள் வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. செகண்ட் ப்ராப்ளம், ப்ளீடிங் இன் பிட்வீன் தி பீரியட்ஸ். இதுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிமிலராக இருக்கிற மாதிரி தெரியும். சில பேருக்கு இந்த நான் இப்போ சொல்கிற கண்டிஷன் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அது ஒரு பெரிய கன்சர்னாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு கன்சர்னில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வலி இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளே ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போகிறோம். பட் இந்த பீரியட்ஸ், அதாவது இப்போ ரெண்டு பீரியட் சைக்கிளுக்கு நடுவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீரியட் சைக்கிள் வரதை வந்து நம்ம வந்து ஓகே எக்ஸ்ட்ராவாக வந்து லைனிங் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சூடாக சாப்பிட்ருக்கு, உடம்பு சூடாகிடுச்சு, அதனால தான் வந்து இர்ரெகுலராக மறுபடியும் இன்னொரு தடவை வந்து ரெகுலராக இல்லாமல் வருது அப்படின்லாம் வந்து நம்ம நிறைய ரீசன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போவோம். பட் இது வந்து என்னைக்காச்சும், அதாவது இப்போது ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வர சைக்கிளை என்னைக்காச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி நடக்குதுன்னா இட்ஸ் ஓகே, உங்களோட பாடி ஹீட்டாக இருக்கலாம், இல்லை வேரியஸ் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். பட் உங்களுடைய ரெகுலர் சைக்கிள்ஸ்லேயே வந்துட்டு இந்த 28 days சைக்கிள்ஸ், இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 34 days கூட இப்போ வருது. இப்போ ஒரு இந்த டே சைக்கிளுக்குள்ளே வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து பீரியட்ஸ் வருது, இன்பிட் பீன்ல நிறைய ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக சம் ஏதோ ஒரு பெல்விக்ல இருக்கக்கூடிய சம் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருக்கலாம், இல்லை சர்வைக்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இட் கேன் பி அன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சர்வைக்கல் கேன்சராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாக கூட சில டைம்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்மளோட நார்மலான ஒரு பீரியட் சைக்கிளில் வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீரியட் சைக்கிள் வர்றது, எக்ஸ்ட்ராவாக ஃப்ளோ ஆகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்சர்ன். இதை நான் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம டயக்னோஸ் பண்ணி ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோன்னா அதுக்கான ரொம்ப அட்வான்ஸ்டான ரொம்ப
அடாப்டிவ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கான ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையவே வந்துருச்சு. அண்ட் இதை வந்து க்யூர் பண்ணி நல்லா ஸ்டேபிளாக வந்து நல்ல ப்ரொக்னோசஸும் இருக்குது. பட் நம்ம லேட்டர் ஸ்டேஜில் போகும்போது தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அண்ட் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்மளுடைய பாட்டி நம்மளோட ஒரு பாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து சில டைம்ஸ் வந்து யூட்ரஸே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து நிறைய நம்ம அப்படியே விட 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 ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஏர்லியாகவே வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் உங்களுக்கு வந்து 3-4 மந்த்ஸில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பேப்ஸ் மேயர்லேயோ இல்லை நிறைய தரான கிளினிக்கல் டெஸ்ட்லேயோ, ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன டெஸ்ட்லேயே வந்து நம்மளால் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உடம்பும் வந்து வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜைனல் டிஸ்கம்ஃபர்ட் இல்லைனா வந்து சம்டைம்ஸ் டிஸ்கம்ஃபர்ட்னால வந்து பெயினும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதோட மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் காம்பினேஷன், இதுக்கு வந்து இது ஒன்று தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன் இருக்குது. ஸோ இந்த வெஜைனல் டிஸ்கம்ஃபர்ட் வந்து எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட் காமன்லி வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் இன்டர்கோஸ்க்கு அப்புறமா வர இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து யூரின் பாசேஜ் இருக்குது. ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கூட வந்து நமக்கு இட் கேன் பி லைக் வெஜைனல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து நமக்கு தோணலாம். இல்லைனா அது கவர் பண்ணியிருக்கிற ஸ்கின் பார்த்திங்கன்னா அதில் வந்து சில ஏதாவது சின்னதாக கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பபுளோ ஏதாவது ஒன்று வந்தால் கூட அந்த லிப்ஸ் ஆஃப் த வெஜைனா அங்கே ஏதாவது வந்தால் கூட வந்து நமக்கு வந்து இச்சிங் சென்சேஷனாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப க்ளோஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்வெட்டோடு சேர்த்து நம்ம சரியாக வந்து அந்த இடத்த ஹைஜீனிக்காக வச்சுக்கலனாலும் வந்து இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் சில ஃபங்கல் க்ரோத்தாக இருக்கட்டும் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த வெஜைனல் டிஸ்கம்ஃபர்ட்டில் வந்து வரத்துக்கு ரீசன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ ப்யூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணுற கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெஜைனல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் வந்து ஹைஜீன், நம்மளோட எக்ஸ்டர்னல் ஹைஜீனும் நல்லா இருக்கணும். அண்ட் இன்டர்னலாகவும் சொல்கிறேன் நம்ம எடுத்துக்கூடிய டயட் ஆஸ் வெல் அஸ் இந்த தேவையில்லாத மெடிக்கேஷன்ஸ். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சரியா டாக்டர்கிட்ட போய் நம்ம மெடிசன்ஸ் வாங்காமல் டைரெக்டாக வந்து ஃபார்மசியில் போய் வந்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்பவே தப்பு. பிகாஸ் இது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் கரெக்டுங்களா, வெஜைனல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது. பட் நம்ம சும்மா ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுடுறோம் அந்த இச்சிங் குறையணும் அப்படிங்கிறது, கையில் ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுடுறோம். பட் நமக்கு அதுதான் பின்னாடி ஒரு ரீசனாக என்ன ரீசன்னால அந்த டிஸ்கம்ஃபர்ட் வருது அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு நார்மலான ஒரு ப்ராப்ளம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து நம்மளாக வந்து போயிட்டு மெடிக்கேஷன்ஸ் வாங்கவே கூடாது. ஸோ இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கைனகாலஜிஸ்ட்டில் போய் பார்க்குறதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசிஷியனை போய் பார்க்குறது வந்து நல்லது. ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு எமோஷ்னலாகவே வந்து இந்த பாயிண்டோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபோர்த், யூரின் லீக்கேஜ். யூரின் லீக்கேஜ் பற்றி பெரும்பாலான பெண்கள் வந்து வெளியில் வந்து பேசுறது கிடையாது, இப்போ இருக்கிற ஜெனரேஷனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு நம்ம வந்து ஒரு அசிங்கமான ஒரு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாகவே வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து பேசாமையே இருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னா இந்த இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, இதை வந்து வெளியில் பேசக்கூடாது, இது வந்து எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுனாலே வந்து இந்த ஒரு டாபிக் பற்றி பெரும்பாலான விமென் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த யூரின் லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டராக இருக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போது நமக்கு வந்து காஃப் பண்ணும் போதோ ஸ்னீஸ் பண்ணும் போதோ இல்லை ஏதாவது ஒரு சடன் ரியாக்ஷன் அப்போது வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து யூரின் இருந்தாலும் ஆஸ் ஒரு நார்மல் விமனாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் உங்கள் கண்ட்ரோலையும் தாண்டி யூரின் லீக் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய நாலேஜே இல்லாமல் இன்வாலன்ட்ரியில் வந்து யூரின் லீக் ஆகும். சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும்போதோ இல்லை இப்போது ரொம்ப இப்போ பிளாடர் ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு பாத்ரூம்குள்ளே ரீச் ஆகிறதுக்குள்ளேயே வந்து யூரின் லீக் ஆகுறது. அண்ட் சில சுச்சுவேஷனில் வந்துட்டு தும்பும்போது வந்து யூரின் பாஸ் ஆகிறது இல்லை சம்டைம்ஸ் ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகிறது. இதெல்லாம் வந்து ஆஸ் அ விமனாக அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் வந்து பாதிக்குது. அண்ட் இது அவங்க வெளியில் பேசாததுனால இது வந்து இது ஒரு சோஷியல் ஒரு ஸ்டிக்மா மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஓகே நம்ம தான் வந்து இதெல்லாம் இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது, நம்ம தான் ஓகே பிளாடரை எம்டி பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம்.
பட் இது வந்து பல பிரச்சனைகளுடைய ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுன்னா, ஒன்று உங்களுடைய நார்மலாக ஏதோ ஒரு மெக்கானிசம் வந்து இங்கே தப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று யூரின், நம்மளோட பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மெட்டபாலிக் ரிலேட்டடான பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன் இருக்குது. இல்லை நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற வெஜைனா சம்மந்த யூட்ர சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணுங்க. இதை டிஸ்கஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது, பிகாஸ் பெரும்பாலான பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒன்றும் நீங்க மட்டுமே அதில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கறது வந்து கிடையவே கிடையாது. அப்படி இது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, அது ஏர்லியா இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு இந்த ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் இது என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம ஏர்லியாக போகிறதுனால சில எக்ஸசைஸ்னாலையும், சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னாலையும், சில பிளாடர் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்னாலையும் வந்து நம்மளால இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஏர்லியாகவே போயிட்டோம்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இதுலேருந்து வெளில வர முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், நம்ம எல்லாருமே ஆஸ் அ விமனாக எல்லா விமனுமே மந்த்லி மந்த்லி பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் டெஸ்டிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். நான் ஆல்ரெடி இந்த பிரெஸ்ட் ரிலேட்டடான ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பற்றி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் வி அண்டர்கோ லாட் ஆஃப் சேஞ்சஸ், கரெக்டுங்களா? ஸோ எவ்ரி மந்த் நம்மளுடைய யூட்ரஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ஸ் அல்லது ஸோ நம்மளுடைய டெய்லி எக்ஸ்க்ரீட்டாக வந்து ஒவ்வொரு ஆர்கேனும் வந்து அதனுடைய வேலையை பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இந்த பிரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் அது எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஆஸ் அ நம்மளே வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு எக்ஸாமின் பண்ண முடியும். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால்பேட் பண்ணி அதை தொட்டு பார்க்கும்போது ஏதாவது லம்ஸ் இருக்கா, லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, இல்லை ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா நிப்பிலிருந்து அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து சில டைம்ஸ் வந்து ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும், சிம்டம்ஸ் இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம மந்த்லி மந்த்லி பண்ணும்போது நம்மளோட ப்ரீவியஸ் மந்த்தை வந்து நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்ரி மந்த் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் எனி சேஞ்ச் கைண்ட்லி கோ டு த டாக்டர். ஸோ இது நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லலை, மந்த்லி மந்த்லி இட் இஸ் நாட் நீடட். நீங்கள் மந்த்லி மந்த்லி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வரும். ஸோ லாஸ்ட் மந்த்க்கு இந்த மந்த்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து 5 இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது ஒரு ஜென்ரலைஸ்டான ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் காமனாக சொல்லணும்னா வந்து PCOD, PCOS. ஸோ இதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் திருப்பி இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணல. இது இல்லாமல் நிறைய யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நிறைய ப்ரீஃபாக பேசும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இந்த 5 விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்சர்னாக தெரிஞ்சது, பிகாஸ் ஆஸ் ஒரு ஜென்ரல் ரோட்டீன் செக்கப்பாகவே வந்து இதை நம்ம பண்ணணும். இஃப் இட் இஸ் பாசிபிள் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து விமன் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் ஒரு ஜென்ரல் செக்கப் வித் யோர் அல்ட்ராசவுண்டோ இல்லை பேப்போ எது தேவையோ தேவைன்னா மேம் எடுக்கலாம் டு பிரெஸ்டோட செல் எக்ஸாமினேஷனுக்காக. ஸோ தேவைப்பட்டால் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய்ட்டு ஒரு ரொட்டீன் செக்அப் வச்சுக்கிறது இட்ஸ் வெரி குட். அப்படி இல்லைனா இந்த நான் சொன்ன மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நான் பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெடிக்கல் கண்டிஷன்ஸ், நிறைய கரண்ட் இஷ்யூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதை பற்றிலாம் அந்த நம்ம வீடியோவில் நான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.